நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளம் அன்னை வேலு நகரை சேர்ந்தவர் தான் கணேஷ் ஆனந்த். இவர் மதுரை ஐயர் பங்களா பகுதியில் ஸ்பைடர் என்ற பெயரில் தனியார் டிடெக்டிவ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்திற்கு நிர்வாக பணிக்கு ஆள் தேவை என இணையதளத்தில் விளம்பரம் படுத்தியுள்ளார். அதனால் மதுரை செல்லூரை சேர்ந்த பெண் துப்பறிவு நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பித்துள்ளார். நேர்முக தேர்வில் அவரை கணேஷ் ஆனந்த் தேர்வு செய்த நிலையில் ஊரடங்கு காரணமாக வீட்டிலிருந்து வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி என்று ஐயர் பங்களாவில் உள்ள துப்பறிவு நிறுவனத்திற்கு அந்த பெண் பணிக்கு சென்ற நிலையில் அலுவலக கதவுகளை அடைத்து துப்பறிவாளரான கணேஷ் ஆனந்த் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார். மறுப்பு தெரிவித்ததால் கட்டையால் அவரை தாக்கி ஆடைகள் எல்லாம் கலைந்து நிர்வாணமாக வீடியோ எடுத்ததுடன் அந்த பெண்ணை சீரழித்துள்ளார். அத்துடன் இதனை வெளியே சொன்னால் அவரது கணவரையும் கொன்று விடுவதாகவும், மேலும் இந்த வீடியோவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளான். அங்கிருந்து தப்பிய அந்த பெண் நடந்த சம்பவத்தை தனது கணவரிடம் கூறியதால் ஆத்திரமடைந்த அவர் தன்னுடைய நண்பர்களுடன் கணேஷ் ஆனந்தை தாக்கியுள்ளார். இது தொடர்பாக செல்லூர் காவல் நிலையத்தில் கணேஷ் ஆனந்த் அளித்த புகாரின் பேரில் அந்த பெண்ணின் கணவரை போலீசார் கைதும் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தனக்கும் அச்சுறுத்தல் வரலாம் என்று பயந்த அந்த பெண் மதுரை தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் தனக்கு நடந்த கொடுமைகள் குறித்தும் புகார் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து கணேஷ் ஆனந்திடம் நடத்திய விசாரணையில் பெண் அளித்த புகாரில் உண்மை இருப்பதை உறுதி செய்து அவரையும் கைதும் செய்தனர். அவரது மொபைல் போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க.